இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லவே மாட்டீங்களாடா, சொன்னா உங்க சொத்தா குறைஞ்சு போயிரும். நண்பா இன்னைக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பயலுக கையில ஒரு வாழல பார்சலோட வந்தாங்க. அந்த பார்சல பாக்குறதுக்கே வித்தியாசமா இருந்துச்சு. அதுக்குள்ள என்னடா இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டோம், இது உங்களுக்கு சர்ப்ரைஸ், நீங்க ஓபன் பண்ணி பாத்துறாதீங்க, நாங்க வீட்டுல போய் மசாலா எல்லாம் எடுத்துட்டு வரோம், அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு கிளம்பிட்டாங்க. சரி உள்ள என்னதான் இருக்குன்னு பாத்திரலாமேனா, அந்த பார்சலோட சைடுல பாத்தியும் ஒரு மீன் மண்டை இருந்துச்சு. பயலுக எங்கேயோ மீனை வாங்கிட்டு பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மசாலா எடுக்க போனவங்க மசாலா எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அந்த பார்சல் ஓபன் பண்ணி காட்டினாங்க. காட்டிட்டு இருந்தாங்க, இந்த மீன் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் சொன்னாங்க. இவ்வளவு பெரிய மீனை எங்க இருந்து போட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க இந்த மீனை நாங்க ஆட்டியெல்லாம் போடல, ஆயாதான் உங்ககிட்ட கொடுத்து பொரியல் பண்ணி சாப்பிட சொன்னாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாம மீன் வீட்டுல வாங்கிட்டாங்களான்னு சொல்லி கேட்டுட்டு அந்த மீனை பொறிக்க தேவையான மசாலா எல்லாம் போட்டு பெரட்டி அந்த மீன் மேல அப்ளை பண்ணிட்டு வாழையில போட்டு மடிச்சு அப்படியே தோசைகள்ல போட்டு வாழையில மீன் ஒரு ரோல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மீனோட பேர் என்னன்னு தெரியாம சந்தேகமாவே இருந்துச்சு. அவங்கள்ட்டே கேட்டேன், இது பேர் புல்லு கெண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நண்பா உங்களுக்கு இந்த மீனோட பேர் என்னன்னு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட்ல போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் இந்த வாழையில மீன் ஒரு ரோல ட்ரை பண்ணி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க.